அன்பானவர்களே வணக்கம் கொரோனா என்கிற வைரஸ் தாக்குதலால் உலகம் முழுவதும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது இந்நாட்களில் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களை நோக்கி வந்து தங்கி வேலை செய்த தொழிலாளர்களுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது இவர்கள் வேலை இழந்த நிமித்தமாக வடநாட்டிற்கு அதாவது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இறுதியாக அவர்கள் நடந்தே பல ஊர்களுக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான மயில்கள் நடந்தே சென்றார்கள் அவர்கள் பட்ட வேதனைகள் வலிகள் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் அவற்றை பற்றி ஒரு சிறிய பதிவு இங்கே தரப்படுகிறது இவர்கள் ஏழைகள் ஏழைகளாய் பிறந்ததுதான் இவர்களின் குற்றம் ஏழைகளாய் பிறந்ததால் மேலும் ஏழைகளாக்கப்பட்டனர் இவர்கள் கல்வியின் அருமை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்படாதவர்கள் இதனால் பலரும் அடிப்படை கல்வியை கூட முழுமையாக பெறாதவர்கள் கட்டாயக் கல்வி அனைவருக்கும் கல்வி இப்படி திட்டங்கள் இங்கு உண்டு ஆனால் திட்டங்களின் பலனை இவர்கள் அனுபவிக்காதவர்கள் பசி 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 இவர்களை வாட்டியது வாழ்ந்த இடத்திலோ பிழைப்பு கிட்டவில்லை வயிற்றை கூட கஞ்சியால் நிரப்ப முடியவில்லை என்ன செய்வார்கள் புலம்பெயர்ந்தார்கள் தனியாக அல்ல மனைவி மக்களோடு புலம்பெயர்ந்தார்கள் ஒருவர் இருவர் அல்ல பல லட்சம் பேர் புலம்பெயர்ந்தார்கள் மாநிலங்கள் பல கடந்தார்கள் புலம்பெயர்ந்து வந்தார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடும் கேரளமும் மராட்டியமும் கர்நாடகமும் அதிக அளவில் பிழைக்க இடங்கொடுத்தன கிடைத்த இடத்தில் தங்கியே விட்டனர் தெரிந்த தொழிலையும் செய்தார்கள் தெரியாத தொழிலையும் பழகி கொண்டார்கள் வீடுகள் கட்டுதல் பாலங்கள் கட்டுதல் சாலைகள் அமைத்தல் இப்படி கட்டுமான பணிகள் செங்கல் சுமத்தல் கருங்கல் சுமத்தல் துறைமுகங்களில் மீன் சுமத்தல் இப்படி சுமைதூக்கும் பணிகள் இன்ன பிற பணிகளிலும் கூலி வேலை செய்தார்கள் வயிற்றுப் பசியை தீர்த்து கொண்டார்கள் தேவைகளின் பொருட்டு ஆண்டில் ஒரு முறையோ இருமுறையோ சொந்த மண்ணையும் தரிசிக்க தவறவில்லை இப்படி உருண்ட இவர்கள் வாழ்வில் தாக்கியது கொரோனா என்ற இடி ஊரடங்கு நிலையால் வேலை இழந்தனர் வேலை இழப்பால் முடங்கியது வாழ்வு வாட்டியது வறுமை நாள் வாரக்கணக்கு என்றே முடக்கமும் நீண்டது இனிமேல் சொந்த மண்ணிற்கே சென்று விடலாம் கிடைத்ததை உண்டு காலம் கடத்தலாம் என்றே அவர்கள் நினைத்தனர் பயணத் தொலைவோ பல நூறு கிலோமீட்டர்கள் வாகனப் போக்குவரத்தும் இல்லை ரயில் போக்குவரத்தும் இல்லை உதவ வேண்டிய அரசோ பாராமுகம் காட்டியது இதனால் நடக்கத் தொடங்கினர் சொந்த மண்ணை நோக்கி நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் சில வாரங்கள் கூட நடந்தார்கள் வெளிகளில் கண்ணீர் வழிகளில் தடைகள் பசிபோக்க சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு நல்ல சமாரியர்கள் சிலர் கிடைத்தார்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை பசிக்கொடுமை ஒருபுறம் கால்வழி ஒருபுறம் ஆயினும் நடந்தார்கள் தோள்களில் குழந்தைகள் வயதானவர்கள் இவர்களை சுமந்து கொண்டே நடந்தார்கள் தங்கள் உடைமைகளையும் சுமந்து கொண்டே நடந்தார்கள் மழை காணா வயல்களில் வெடிப்புகள் போல் இவர்களின் செருப்பை காணா கால்களில் வெடிப்புகள் பொண்கள் ஐயகோ பரிதாபம் பரிதாபம் வழிகளில் பலர் விபத்துகளில் சிக்குண்டார்கள் மரணித்தார்கள் பசியின் கோர தாண்டவத்தால் பலர் உயிரையும் விட்டார்கள் இன்னும் சிலரோ மரணத்தின் விளிம்பைப் பார்த்து பார்த்து நொறுங்கியே விட்டனர் பலவார பயணங்கள் பல பலவகை விமர்சனங்களால் காலங்கடந்த ரயில் பயண ஏற்பாடு நடந்தது அதிலும் அதிக கட்டணம் எங்கே செல்கிறது இந்த தேசம் எங்கே செல்கிறது இந்த தேசம் நன்றியுடன் பரம்புக்கே ரவி